ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இது ரெண்டு பக்கமும் வேஸ்ட்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட தோல்லாம் எடுத்துட்டு கத்தி இல்லைனா இந்த மாதிரி ஆப்பிள் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் முக்கால் பாகம் வரைக்கும் மட்டும்தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அந்த கேப் இருக்க இடத்துல இன்னொரு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த லேயர்லாம் தனித்தனியாக பிரித்து விட்டுறணும். நான் இப்போ ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிட்டேன். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பஜ்ஜி மாவு 1 கப், பச்சரிசி மாவு 1/2 கப், சோள மாவு 2 ஸ்பூன். பஜ்ஜி மாவில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம அரிசி மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வச்சு மாவு வந்து எல்லா லேயருக்கும் போயிருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஒரு பேனில் இதை பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிருச்சு. ஆனியனில் எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா மேலேலாம் கருகிரும், உள்ளே வேகாது. லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்குள்ள இன்னொரு ஆனியனை இந்த மாவில் போட்டு நல்லா மாவு மேலாப்பில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த லேயர்லாம் இறங்கிட்டு இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். இதில் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கலருக்கு வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ இன்னொரு வெங்காயமும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். பசங்க லீவ் டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சாஸ் இல்லை தேங்காய் சட்னி கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மீதி இருக்க மாவில் நான் ஆனியன் ரிங்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆனியன் ரிங்ஸை ஒன்று ஒன்றா மாவில் போட்டு புரட்டிட்டு ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட சாஸ் இல்லை தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நம்ம 5 to 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதே ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம். இதுவும் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.